ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இல்லை நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது இன்னும், தட் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ரீசெட் மோட்டர் சைக்கிளில் 100+ கண்ட்ரிஸ் வேர்ல்டு ரைட் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏறாத மீடியா சேனல்ஸ் இல்லை கேட்காத மீடியா சேனல்ஸ் இல்லை, ஆனால் வந்து அந்த ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல. ஆனால் எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்னடா மனுஷன் திடீர்னு இப்போ இது மாதிரியெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் எங்களுக்குமே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. ஏன்னா நான் அரௌண்ட் வந்து ஒரு 4 இயர்ஸாகவே ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து அவர் வந்து வேர்ல்ட் ரைடு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கண்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோவோட குவாலிட்டி கண்டென்ட் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும். பட்டு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற வியூஸ் வருதா அப்படின்னும் போது அங்கே தான் ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். ஸோ கிராஜுவலாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அஸ் அ ஆடியன்ஸாக எங்களுக்கே வந்து என்னடா இவருக்கு வந்து இவ்வளோ வியூஸ் கம்மியாக இருக்கே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அவருக்கும் இருந்திருக்கும் போல் ஒரு கட்டத்தில் அதை பொறுக்க முடியாமல் ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணிட்டார். ஸோ இது அவர் இந்த ஹெல்ப் இருந்தால் தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அவர் வந்து அது ஒரு பேஷனாக தான் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு பேஷனாக இல்லாமல் இது மாதிரி ஒன்று பண்ணணும்னா சான்ஸே இல்லை. எப்பயோ குவைட் பண்ணியிருப்பாங்க. 2 வேர்ட்ஸ் அவர் மூவ் பண்ணிகிட்ருக்காருன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒரு க்ரேஸும் பேஷன் மட்டும்தான். அவர் வந்து இந்த யூடியூப்பில் வர்ற ரெவன்யூ இதை வச்சு தான் மைண்ட் பண்ணி தான் இந்த இதை பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இப்படி ஒன்று பண்ணவே முடியாது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இது மாதிரி மணி ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி பண்ணுறாங்க, யூடியூப்பில் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணலாம், ஆனால் எல்லோரும் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றது க்வெஸ்சன் மார்க் தான். எப்படின்னா நம்மளோட மிக்சரில் கடல் ஏற்றிடுவோம்ல, அது மாதிரி தான். கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே ஏர்ன் பண்ணிட முடியுமா அப்படின்றது இல்லை. எல்லாருமே அவங்களோட சொந்த காசை இன்வால்வ் பண்ணி அவங்களோட எஃபர்ட்டை வந்து வெளில தெரிவிக்கணும். அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, நான் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றத ஒரு 3rd பர்சனுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணி அவங்கவுங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மோட்டார் வளாகில் நான் ஒரு தனியாள் அப்படின்ற மாதிரி அவரோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரி அவர் வந்து மோட்டார் வளாகில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து கான்ட்ரவர்சியான டைட்டில்ஸ் அந்த வந்து நம்ம வந்து கோமாளித்தனமாக பண்ணிட்டு பண்ணுறவங்களுக்கு தான் வந்து வியூஸ் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல குவாலிட்டி நல்ல கண்டென்ட் கொடுக்குற யாருக்குமே வந்து அவ்வளோ வியூஸ் வரல. இப்போ மோட்டோ வைக்கிலே மோட்டோ பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட டைட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் டெம்ப்ளேட் மாதிரியே இருந்துச்சு. போலீஸ் கேட்ச் மீ, கேர்ள் ஹெப் மீ அப்படின்னு ஒரு பேட்டர்ன் டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட் வச்சா வியூஸ் போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. யாருமே வந்து கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டுறாங்க. அந்த இதை அதில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிடைக்குமா, அவங்க வ்ளாகிங் பண்ணும்போது யாராவது வந்து பெட்ரோல் இல்லாமல் இருப்பாங்களா, யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாமா இப்படின்னு ஒரு வாரண்ட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியே இருக்குது இப்போ ரீசன்ட் டைமில் பண்ணுறது. ஸோ அந்த மத்தியில் இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. அது சப்போர்ட் கிடைக்கல. அண்ட் வந்து ஃபைனலாக வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ரொம்ப நாள் கனவு, ஸோ இதை வந்து பயங்கர கிராண்டாக ஓப்பன் பண்ணணும், கிராண்டாக இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு சில இன்சிடெண்ட்னால என்னால் இதை ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த வழி தெரிஞ்சது அவர் அதுக்குள்ளே வழி. அதில் அவர் சிம்பிளாக சொல்லியிருப்பார், நாங்கள் 4 பேரோடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் பட் அவர் அந்த வார்த்தையில் ஒரு பெயின் இருந்தது. அவர் எதிர்பார்த்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஏன் வந்து 100 கண்ட்ரின்னு பிளான் பண்ணியிருக்காரு. நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும்போது தலைவன் இன்னும் ஒரு 20 கண்ட்ரி எக்ஸ்ட்ரா கூட பண்ணுவார். நான் பார்க்காத உலகத்தை நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்க முடியாத உலகத்தை அவரோட வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வேணால் அவர் வந்து சாதாரணமாக தெரியலாம், நாளைக்கே 100 கண்ட்ரி வந்து அவர் முடிச்சுட்டு வந்தால் அந்த உலகம் வந்து பயங்கரமாக போட்டுரும். இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ண மீடியாஸ்லாம் நாளைக்கு இன்டர்வியூக்கு போய் நிற்பாங்க. ஸோ ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுல தப்பு இல்லை. இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செரி விளாக்கு அவரை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா இன்னமும் நீங்கள் அந்த செரி விளாக் அப்படின்னு யாருன்னு தெரியலன்னா நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போய் பார்த்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், சப்போர்ட் டு செரி.